இவருக்கும் வணக்கம் 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 என்னோடய கேமிங் ராக்கர் யூடியூப்ஸ்லாம் இன்றைக்கி பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம் இந்த உடைய ரிவ்யூவிலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்குறீங்களா அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி நான் ஃபுல்லாக வந்து வீடியோவில் சொல்கிறேன் இந்த கேம் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ஏது என்னங்கிறதுலாம் தெளிவாக தெரிந்து விடும் ஃபஸ்ட்டு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி ஒரு எம்பி பிளே ஸ்டோரில் ஃபைவ் க்ரோஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டாங்க இந்த கேமுடைய கான்செப்டே எதில் இறவனே கண்ணதிலேயே பலார் பலார்னு விற்கணும் அவனும் திருப்பி வைப்பான் பலால் பலால்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பவர் மாதிரி காமிக்கும் நம்மளுடைய ஹெல்த்தாக தான் ஃபிஃப்டின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டி குறஞ்சு குறைஞ்சிட்டே இருக்கு அவனுக்கு தேர்ட்டி நைன் இருக்குது இப்போ நான் அவனு வைக்க போகிறான் பாருங்க அவனுக்கு ஃபோர் தான் இருக்குது இப்போ அவன் என்ன வைக்க போகிறான் பழிச்சுனு ஒன்று அடிச்சிட்டான் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போ நான் அடித்தேன்னா கரெக்டாக அந்த இதுவில் சென்டரில் பார்த்து வைக்கணும் அப்போ தான் நிறைய வந்து பவர் குறையும் அவ்வளோதான் அவன் கதையை பார்த்திங்கன்னா நான் முடிச்சுட்டேன் இந்த மாதிரி டான்ஸை ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க அது வந்து நல்ல விஷயம் ஆனால் இன்னொன்று இந்த கேமில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் அது ஒரு பெரிய என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் மிக பெரிய டிஸ்டேஜ்ன்னு கேட்டால் ஆட்ஸ் வந்து போட்டு கண்ணா அப்படின்னான்னு தள்ளுறாங்க தயவு செஞ்சு நெட்டு மட்டும் ஆன் ஆன் பண்ணி ப்ளே பண்ணிடாதீங்கோ பயங்கரமாக வந்து நெட்டுக்கு வந்து பண்ணிடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேம் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்க விஐபி நீங்கள் வந்து அதான் ப்ளே ப்ளே பண்ணுங்க அப்படின்னு மாதிரி காமிப்பாங்க அது அடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நெட் ஆன் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்ஸ் போட்டு கொண்டுருவாங்க ஸோ அதன் காரணமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கேம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெட் ஆஃப் பண்ணி தான் ப்ளே பண்ணுறேன் அதனால் எனக்கு ஆட் எதுவுமே வரல இன்னொரு ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன கேட்டிங்கன்னா வால்யூம் சவுண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று வைப்ரேஷன் இன்னொன்று வந்து சவுண்டு அதில் சவுண்டு பார்த்திங்கன்னா நிறைய கேமுக்குலாம் செம்மையாக இருக்கும் ஆனால் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சவுண்டு வந்து முக்கியமாக தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் அந்த சவுண்டு வரதே ஏதோ குறை குற நிலையாசா அடி குறைக்கோரம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ அந்த இஷ்யூ சவுண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுறது நல்லாயிருக்கு ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கும் சும்மா பலால் பலான்னு விற்கிறது அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த இப்போ கூட பார்த்திங்கன்னா கை எப்படி அப்படியே சக்ஸஸ் பண்ண மாதிரி வந்தது அதில் நல்ல விஷயம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுன்றது நல்லாயிருக்கு ஒரே மாதிரியே கொடுத்து போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கு நல்ல விஷயம் இப்போ இதான்பா நான் நோட்டீஸ் பண்ணது இன்னும் என்னென்ன மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் வந்து சேஞ்ச் ஆகுது ஆளுங்க வந்து சேஞ்ச் ஆகுறதுனால வேறு என்னென்ன இருக்குன்றத வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இதுக்கப்புறம் வந்து ஃபன்னாக அப்படியே அப்படியே கேமுக்குள்ளே போகலாம் இப்போ தலையம் வந்திருக்கான் அப்படி போகிறேன் ஒன்று பளிச்சுன்னு ஒன்று வச்சேன் ஆனால் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஹெல்த் வந்து அதிகமாக இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு வரும் நமக்கு ஹண்ட்ரட் ஆப்போனட்டுக்கு ஹண்ட்ரட்னு வரும் ஆனால் இவனுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது நமக்கு கம்மியாக இருக்குது அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தனும் ஹெல்த்து வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்க சேவ் பண்ணுற காயின்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ஹெல்த் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம அடிக்கிற அடியில் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் தலைமை வந்து பண்ணியிருக்கான் போல் அவனை வந்து ஹெல்த்து வந்து அதிகமாக இருக்குது இது திரியாவனாலும் போயிட்டேன் இவன் அடித்து தூக்கி போட்டு டான்ஸ் பார்த்திங்களா அவருக்கு டான்ஸ் நான் மாதிரி டான்ஸ் ஆகிறார் இருடி வரேன் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன் எங்கள் கீழே இருக்கு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்களா ஹெல்த்து அதுக்கப்புறம் பவர்னு இருக்குது அதை வந்து நம்ம வந்து எழுத்துன்னு கிளிக் பண்ணால் எழுத்துன்னு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பாருங்க நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி வந்துருச்சு அவனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னு இருக்கு ஸோ நான் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் காயின்ஸ் வச்சு பக்கத்தில் பவரம் பவரும் நான் வச்சுக்கான் நான் வந்து கொடுக்கல இப்போதைக்கு இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது அவன் அவன் வந்து நம்ம சும்மா டம்மிப்பாக தான் தட்டியிருக்கான் இப்போ நான் தட்டுற தட்டலாம் அவனை தூக்குறான் இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோடா கழுத தலையா மறு அடிக்கான்டா ஆஹா இவன் காலியாவில் எனக்கு தெரிஞ்சு அவன் பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக கொடுத்துருக்கான்னு நினைக்கிறான் இப்போ வார் ஃபுல் ஃபிஃப்டி ஃபோர் தூக்கி பறக்க விட வேண்டியதுதான் பார்த்தீங்களா போ யார் யார்கிட்ட கேமிங் மேலலாம் கையை வைக்கிறனா நீ அவ்வளோ பெரிய அதுப்பா அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு இதுனடா போனஸ் லெவல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குதிரையை வந்து கட்டி தொங்க விட்டுருக்கேன் இதை நான் என்ன பண்ணோம் இது மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஹெல்த்தை இதுக்கு ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஓ மூணே மூணு ஷாட்ல பார்த்தீங்கன்னா அது காலி பண்ணும் போல் ஃபஸ்ட்டு அடி ரெண்டாவது அடி இந்தா வாங்க இந்த அடியில் நம்ம வந்து இதை வந்து காலி பண்ணி ஆகணும் காலி பண்ணிட்டோமா இவர் லாஸ் தான் ஏன்னா மூணே ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணுவோம் நான் வந்து ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அங்கே வந்து ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது நான் வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மூணே ஷாட்டில் வந்து காலி பண்ணியிருப்போம் ஆனால் விட்டுட்டோம் ஒருத்தன் ஒருத்தபர் நல்லா புதை பண்ணி மாரி வந்திருக்கான் இங்கே பா ஸ்டெயிலாக இந்தடா வாங்கிக்கடா ஆஹா கிரிகிரிக்கிறிகர்னு சுற்றுனா போகிற ஆள் இப்போ அவன் அடிக்க போகிறான் அவன் இருக்க பலத்துக்கு வச்சான்னா அவள் தான் போகிறான் அடிச்சுட்டான்டா எப்போ எனக்கு கிரிக்கிற கிரிக்கென்னு சுற்ற விட்டான் வரேன்டாடா அடிக்கிறடியில் அவங்க குள்ளாத்து காணாமல் போதா அவடா ஆடுறான்யா வாய் ஓப்பன் ஆயிடுச்சு அவருக்கு பல்லு ஈன்னு இது என்னது ஆனால் இது சின்ன அடிதான் இப்போ வைக்க போகிறேன் மாடுறான் அவனுக்கு மங்கு தவையாக அவன் வாங்கிக்கடா விழுதுறாங்க கீழே விழுதுறாங்க ஆளே என்னடா ப்ராக் லாஸ்ட்டில் இந்த மாதிரி சமாக்குன்னு டக்குன்னு எழுதுகிறேன் அடிச்சான்டா இன்னும் கொஞ்சம் கோபம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பவராக வந்து நம்ம அடிக்க போகிறோம் அட்டாக் பண்ண போகிறோம் இதுதான் ஃபைனல் டச் அதுக்காக வந்து முடிஞ்சிருச்சு எகிரியை போய் விழுதுட்டார் ஜெயிச்சாச்சு அவள் தான் எந்திருக்க மாட்டான் இதுக்கு மேலே ஓகே இது அடுத்த லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டீஷர்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க வந்து அது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆடு வரும் வந்திருக்கும் அந்த ஆட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பார்க்கனா இதே ட்ரெஸ் தான் வச்சிக்க முடியும் இவனுக்கு இவனும் பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம எப்படியாச்சும் காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரடுக்கு போயிடுச்சு அடிச்சலாம் நினைக்கிறேன் ஈஸியாக இப்போ அவன் தான் இருக்கு ஆஹா கிட்ட வந்துட்டான்டா இப்போ வைக்கிறேடா ஒரு அடி இதுக்கு இப்போ எதுதான் பறந்தடித்தல் நான் ட்வெண்ட்டி ஃபைவா ஃபிஃப்டி சிக்ஸு இப்போ வைக்கிறேன் டிவிதோடு காலிங்கம் அவ்வளோதான் தூக்கி அடியில் ஆடியன்ஸ் மேலே போய் விழுந்தான் பார்த்தீங்களா இல்லையா ஆடியன்ஸ் மேலே போய் விழுதுறான் இப்போ வா நான் டைம் ஆகுதா சீக்கிரம் முடியறா டைம் ஆகிற நான் சீன் போடுறா உன்னை சீக்கிரமாக உன் கதையும் வந்து முடிச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்புகிறேன் இதோ வாங்கிக்கோ சுத்தோட்டாச்சு இப்போ அவன் அடிக்க போகிறான் அவன் என்ன பவர் வச்சுக்கிறான்னு தெரியாது ஏன் யாருக்கு தெரியும் பார்ப்போம் அடிச்சுட்டு என்னடா ஒன் செவன்ட்டி எய்ட்டுக்கு என்ன காலி பண்ணிட்டேன் நான் எயிட்டி எயிட் அவன் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு பவர் பல்லு ஆட ஆரம்பிச்சிச்சு தலைவனுக்கு நல்ல வேடாப்பா டம்மியாக தட்டினா இல்லைனா அவ்வளோதான் ஆஹா மூஞ்சே இப்படி ஆகிடுச்சு அந்த வாங்கிக்கோ இன்னும் அவன் என்னை ஒரு அடி திரும்ப ஒரே அடியா அவன் நான் வந்து அட்டாக் பண்ணோம் பா ஃபார்ட்டி ஒன்று அவ்வளோதான் களிங்க அவன் கதை இப்போ எயிட்டி எயிட்டில் பறக்கிறான வாங்கிக்கோடா அப்படியே ஒரு ஆடியன்ஸ்லேயே போய் பறக்க விட்டாச்சு அவனை நெக்ஸ்ட்டு பார்ப்பான் வேற எவன் வரான்றத ஓ போனஸ் லெவலா இது இதே மூணு அடியெலாம் அடிக்கணுமே ஐயோ இந்த அடியும் தெரியாதான் மறுபடியும் தடவை என்ன தவ பண்ணோ அதையே பண்ணிட்டேன் ஹெல்த்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன் ஒன்று ரெண்டாவது அடியாக காலியாகுமா காலி ஆகலைங்க வேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அட்டாக் பண்ணுற இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மறுபடியும் சேம் ப்ராப்ளம் தான் நான் மறுபடியும் பண்ணுறேன் பண்ணதையும் மறுபடியும் பண்ணுறேன் இதுதாங்க மறுபடியும் போடுறாங்க விஐபி பிளான் அப்படின்னு யாராமா டொப்பி போட்டுரு த்ரீ ஃபிஃப்டி நைன் இவங்க எழுத்து நம்மளால் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே அப்டேட் பண்ண முடியல த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் அசனால் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இருக்க பாருங்க ஆடு பார்த்தா எனக்கு தெரிஞ்சால் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் அடுத்து ஒன்று விஐபி ஆனது அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது நம்ம அதெல்லாம் பண்ணல நம்ம வந்து அடித்து கதையை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் போட்டிருக்கோம் இவன் வேறு டொப்பிலாம் வேறு போட்டிருக்காங்க குள்ளா தலையன் அதேமாதிரி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து பயங்கரமான அதிகம் நம்மளோட அதிகமான ஹெல்த் இவனை கொஞ்சம் அட்டாக் பண்ணுறது ரொம்ப தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கோம் அடிச்சிட்டாண்டா ஃபிரண்ட் நம்ம வேண்டிய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேம்ஸ்ல வந்து ப்ளே பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வேற என்ன நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கேமே அப்லோட் பண்ணுறேன் அடி இத்தோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் நம்மளை வந்து அவன் அடிச்சு தூக்கி போட்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் மட்டும் வேணும் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த உடைய லிங்க் வேணால் நான் இந்த வீடியோவில் டிஸ்கப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்